அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கிலா சிவகுமார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊரில் எடுத்தது. அம்மா வீட்டில் வந்து கணபதி ஹோமம் சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போது இதில் போட்டிருக்கேன். மற்றபடி ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் எதுவும் ஷேர் பண்ணல இதில். முதல் நாளே பார்த்திங்கன்னா எல்லா பூவும் வாங்கிட்டு வந்து அப்பா வச்சுட்டாங்க. ஸோ வந்து மறுநாளுக்கு தேவையான பூ எல்லாமே சாமிக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தோம். இதில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் வந்து இந்த பூவில் வந்து நான் கொஞ்சம் தான் கட்டினேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்த்த வீட்டக்கா பக்கத்து வீட்டக்காலாம் தான் நிறைய கட்டினாங்க. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் அவங்க கட்டினதில் ஒரு 10% ஆஃப் பூ தான் கட்டியிருந்தேன். ஆனால் எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங்கே வந்து அந்த ஹோம ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டா மார்னிங், ஏன்னா மார்னிங் வந்து 3:00 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. இந்த வாழை இலை ஃபுல்லாக நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சது. சென்னையில் தாங்க வாழை இலை, மா இலை, தோரணம் இது எல்லாமே காசு கொடுத்து வாங்குறது. ஆனால் ஊர் சைடில் போயிட்டு மா இலையெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலசத்துக்கெலாம் மேலே வெள்ளை நூல், அதுக்கப்புறம் கலர் நூல் எல்லாமே கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிலை, அதுக்கப்புறம் மேலே தேங்காய் எல்லாமே வச்சு நைட்டே எல்லாமே முடிச்சிட்டாங்க.
அதே மாதிரி மறுநாள் காலையில் வந்து யாகம் வளர்க்குறதுக்கு தேவையான கல்லையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு. சென்னையிலலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மாதிரி விற்கிறாங்க, ஏதோ தரையில் வந்துட்டு பலகை மாதிரி இருக்குது, அந்த பலகை மேலே வந்து சைடில் கல் வச்சுருக்காங்க. அவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாது, ஆனால் அங்கே மட்டும்தான் 48 கல் அந்த மாதிரி கணக்கு வச்சு கல் வச்சு அதில் செய்கிறது எல்லாமே ஊர் சைடில் மட்டும்தான் நடக்கும். அதுதான் அழகாகவும் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயல் நடக்கும்போது அதை விட வந்து நம்ம வந்து மனசார இந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இது தேவைப்படுமா அதுக்கு அது தேவைப்படுமா அப்படி யோசிச்சு யோசிச்சு பண்ணுறது வந்து என்றைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வந்த உடனே ஹோம் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே அவங்க முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஒர்க் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் மண்ணெல்லாம் எடுத்து வச்சதுனால வீடு ஃபுல்லாக வந்து மண் கல்லாக குப்பையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா நைட்டே பாருங்களேன் செம்மையாக அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கங்கே மேட்டெல்லாம் போட்டு, ஏன்னா கால்லாம் ஈரமாக இருக்கும் நம்ம நடப்போம் மண்ணாக இருக்கும், ஸோ அதனால் மேட்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆச்சு டைமு, ஏன்னா நான் அப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ அந்த டைம் தான் சொல்கிறேன், அம்மா வந்து 3:00 எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க, நான் வந்து ரெடியாகி வரதுக்கு 3:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கீழே உட்காந்துருக்கோம், சிவா வந்து உட்காராம கேமரா எடுத்துகிட்ருக்காங்க, அஜு வந்து மாடியில் நல்லா தூங்கிட்டு இருந்தான், ஏன்னா நல்லா நைட் 1 வரைக்கும் ஆட்டம் போட்டான், ஸோ அதனால நல்லா தூங்கிட்டு இருந்தான். உபவிஷ்ய வியாபதிர் ஹுத்வா ஓம் பூஸ்வாஹாஸ்வாஹாமேஸ்வரீஸ்வரோராய அஜு நல்லா 1 வரைக்கும் தூங்கிட்டு இப்போ காலையில் வந்து 6:30 எழுந்திரிச்சு இப்படி வந்து நின்றுட்டுருக்காரு சாரு. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடு. எஸ், ஹேஷ்டேக் நமக்கு சோறு தான் முக்கியம். பார்த்திங்கன்னா சுட சுட பொங்கல், நல்ல ஸ்வீட்டான கேசரி, அப்புறம் வந்து இட்லி, அதுக்கு தொட்டுக்கு சட்னி, சாம்பார், கார சட்னி, அப்புறம் கிறிஸ்பியான வடை, இதெல்லாம் நல்லா இருக்கும்போது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதர்வா எப்படா தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவன் தூங்கினோடனே படுத்து தூங்கிட்டோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.